ஹலோ, எங்கே இருக்க? 10 மினிட்ஸ் ஆகுமா? ம், சரி, சீக்கிரம் வா. ஓய், சரி, நான் வரேன்டி. ஆண்டி, சரி, எதுக்குடி கூப்பிட்ட? எங்க வீட்ல மாப்பிள்ள பாக்குறாங்க. பாக்கட்டும், உன்னை பத்தி பேசணும். என் அப்பாட்ட பேசு, என்னை பத்தி தான் தெரியுங்களா? தெரியும், ஆனா உன்னை பத்தி மொத்த டீடைல்ஸ் வேணும். என்னை பத்தி தான் தெரியுமே, என்ன டீடைல்ஸ் வேணும்? பேக்ரவுண்ட். பேக்ரவுண்ட்னா எனக்கு ஒன்றும் புரியல. பேக்ரவுண்ட்னா கேஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. கேஸ்டா? லவ் பண்ணும்போது என் பேர் மட்டும் தான் உனக்கு தெரியும், ஆனால் கல்யாணம்னு வரும்போது மட்டும் கேஸ்ட்லாம் பார்க்குற? டே, லவ்னு வரும்போது நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான்டா, ஆனால் மேரேஜ்னு வரும்போது ரெண்டு ஃபேமிலியெல்லாம் இருக்குல்ல. அப்பா கேட்பாங்கல்ல, பையன் என்ன கேஸ்ட்னு, என்ன சொல்லுவேன்? அதான்டா. சரி, நான் அப்படி சொல்லும், என்ன கேஸ்ட்னு சொல்லு. சரி, நான் என்ன, ஏன்? சரி, நம்ம எடுத்த ஃபோட்டோஸ்லாம் டெலிட் பண்ணிவிடு, இனிமேல் நான் பார்க்க வேணாம், நாம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏய், என்னாச்சு இப்போ ஓவரா சீன் போடுறா? என் கூட பேசுறது தெரிஞ்சா என்னையும் கொண்டுடுவாங்க, அப்புறம் உன்னையும் கொண்டுடுவாங்க. அட்லீஸ்ட் உன் லைஃப் ஆச்சு நல்லா இருக்கட்டும். ஆமா, உன் உடம்புலயும் சிவப்பு கலர் ரத்தம் தான் போகுது, என் உடம்புலயும் சிவப்பு கலர் ரத்தம் தான் போகுது. அது என்ன, உங்க ஆளுங்க மட்டும் ப்ளூ கலர் ரத்தம் போதா? நீயும் சோறு தான் சாப்பிட்ற, நானும் சோறு தான் சாப்பிட்றேன், நாங்களும் மனுஷங்க தான். போடுற ட்ரெஸ்லையும் பேசுகிற பேச்சில் மட்டும் மாடனாக இருந்தால் போதாது, கொஞ்சம் கேஷ்லேயும் மாடனாக இருக்கணும். சரி, நம்ம 2 வருஷமாக லவ் பண்ணுறல, அப்போ தெரியலையா நான் அந்த கேஷ்னு? அப்போ பார்க்குறப்ப நீ எனக்கு அந்த கேஸ்ட் மாதிரி தெரியலடா. அப்போ நான் ஒரேடே சொல்லட்டுமா, இந்த கேஸ்ட்டுக்கு இந்த யூனிஃபார்ம் தைச்சு போட்டுக்கலாம், அப்புறம் யாரும் தேடி தேடி போய் லவ் பண்ண அவசியம் இல்லை, எல்லோரும் ஈஸியாக லவ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஆமாம், உன்னோட 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு காலேஜ் சர்டிஃபிகேட் ஒன்று பார்த்தேன், அதில் நீ இந்த கேஸ்ட்னு சொல்லித்தானே ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிற. படிக்கிறதுக்கு மட்டும் நாங்கள் தேவை, ஆனால் வாழ நாங்கள் தேவை இல்லையா? சரி, உங்கள் அப்பா உங்கள் ஆளுங்களே ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்துருப்பாரு, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனால் நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், உனக்கு பிறகெல்லாம் ஒரு புள்ளை, அதுக்கு மட்டும் கேஷ்னே என்னன்னு தெரியாமல் வலை, ஓகேவா? இல்லைனா அதோட புள்ளை அதோட புள்ளிக்கு கேஷ் சொல்லி வளர்க்கும், இது ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக தொடரும், இது இதோட நிறுத்தணும், ஓகேவா? சரி, இப்போ நீ கிளம்போ. டேய், என்னோட உனக்கு நல்ல பொண்ணாக கிடைப்பாடா? போ. ஏய், உன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வெய், நான் வருவேன், இல்லைனா அதுக்கும் கேஸ்ட்ன்ற ஒரு அடையாளம் வேணுமா? போங்கடி, நீங்களும் உங்கள் கேஸ்டும். சாதி தொப்புள் கொடியறுத்து தொட்டிலில் நான் கிடக்க, பக்கத்தில் சோர்வுடன் கட்டிலில் தாய் கிடக்க, பிறப்பு சான்றோருடன் பக்கம் வந்த செவிலியர் சத்தம் என்று கேட்டாள், நீங்கள் என்ன ஜாதி? இந்த சமுதாயத்தில் நம்ம பார்த்து வளர்ந்த ஜாதியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகாத மாதிரி இருக்கும், இல்லைனா அந்த குழந்தையும் ஜாதி என்ற சாயலே வளரும். உங்கள் குழந்தைங்க சொல்லித்தாங்க, கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு எதுவும் இல்லை, யார் ஒருத்தன் ஜாதி பார்க்கணும் அவன் தான் கீழ் ஜாதி. நம்ம என்ன தான் வெளியே கேஸ்ட் பார்க்காத மாதிரி இருந்தாலும் நமக்குள்ள ஜாதி என்ற சாயம்
இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த கரையை நம்ம போக்குறோன்னா நாம முதல்ல என்ன ஜாதினு நாம மறக்கணும். சாயம். There is only one caste, the caste of humanity.